இங்கே அமைதியா படுத்துக்க சொல்லலாம். கிளம்புவோம் வீட்டுக்கு. ஹாய் கைஸ், நான் உங்க ஜெய் வ்ளாக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரியாணி சாப்பிட போறோம். அது நீங்க வந்து தம்ப்நெயிலே பாத்துருப்பீங்கன்னு தெரியும். சோ அதனால நான் வந்து நம்ம கடையில போய் நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டுலதான் போய் சாப்பிட போறோம். ஏன்னா வீட்டுலதான் கேட்டிருக்காங்க டேக் அவே. சோ நம்ம அப்படியே வாங்கிட்டு நம்ம வீட்டுல போய் ஒரு ரிவ்யூ பண்ண போறேன். சோ அதை பார்த்துட்டு ஸ்டே டியூன் ஃபார் தட். கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாயபா காலனில ஒரு மேப் போட்டிருக்கோம். ஸோ அதை வழியாக தான் போகிறோம். நம்ம சாயபா காலனியில்தான் போய் ஒரு இடத்துல போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். லெட் சி எப்படி இருக்கும்னு தெரில. நான் வந்து மெயினாக பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி பிரியாணி தான் எனக்கு சாப்பிடணும்னு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நானும் அப்படியே ஆர்டர் பண்ணலான்னு வந்தேங்க. எஸ்எஸ்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் சாப்பிட்றேன். ஓப்பனாக சொல்லணும்னா நான் இப்போ தான் சாப்பிட்றேன். அதுவும் இங்கே குவான்டிட்டி வேறு அதிகமாக இருக்கும் வேறு சொன்னாங்க. அதுவும் நான் அதுவும் பார்க்கணும்னு நினச்சேன். இது அரௌண்ட் 230 அந்த மாதிரி வந்துச்சுங்க. ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 230. அது கூட பிரெட் அல்வாவில் வேறு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி நாம் இப்போ போய் வாங்க போகிறோம். வந்து வரல. ஃபைன், இது சாவி எடுக்கல. ஸோ நம்ம வந்து இங்கே தான் போய் பாஸ்மதி அரிசி அண்ணா, 3 சிக்கன் பிரியாணிண்ணா. ஆமாம் பார்சல் அவ்வளோதாண்ணா. எவ்வளோண்ணாச்சு? 690. ஓகே ப்ரோ. பீடா எவ்வளோ? 15. 3 எடுத்துக்கிறேன். கைஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். இன்னும் அந்த ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலி வாங்கிட்டோம். இதை நம்ம வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லாம். ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப க்ரௌட் வந்துருச்சுங்க. நான் பார்க்கும்போது க்ரௌடே இருக்காது. இன்றைக்கின்னு பார்த்தா அவ்வளோ க்ரௌட் இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி ஓகே, வாங்கியாச்சு ஒரு வழியாக போய் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். கைஸ் இப்போலாம் கோயம்புத்தூர் ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னே தெரிலங்க. ஃபுல்லாகவே டிராஃபிக்காகி போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் யூட்டன் 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 போட்டு வச்சிடறாங்க. அதெல்லாம் நமக்குலாம் தலைவலியாக இருக்குங்க. ஸோ ஓகே, எதுவாக இருந்தாலும் இந்த தலைவலிக்கு நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. வாங்க போகலாம் உள்ள. ஓகே, பிரியாணி உள்ள வச்சிடுவோம். ஆண்டவா. ஓகே, நீ இங்கே அமைதியாக படுத்துக்க சொல்லலாம். அப்படியே படுத்துக்கோ. படுக்க வச்சாச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம் வீட்டுக்கு. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஏன்னு தெரில. இந்த பிரியாணி அவ்வளோ ஒர்த்தான்னு பார்க்கலாம். சத்தியமான தெரில, அவ்வளோ சாப்பிட சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ரைத்தாவும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிநாடு சிக்கனும் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பிரியாணி, செட்டிநாடு சிக்கன், ரைத்தா, அது கூட மட்டும் ஒரு டிஷ்ஷு இருக்குங்க. நம்ம என்னது, பிரெட் அல்வா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பிரெட் அல்வாவும் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இது. நம்ம வந்து பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி வித் ரைத்தா, அது கூட சிக்கனும் இருக்குங்க. முக்கியமாக இந்த பீஸ்லாம் சொல்லணும்னா அப்படியே உடஞ்சி வருதுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. டெண்டரியான பீசஸ்ஸு. இது தந்தூரி, சாரி தந்தூரின்ட்டேன். இது என்னது, செட்டிநாடு சிக்கனில் வந்து கிடச்ச அந்த பீஸு. ஏங்க நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. லைக் நிறைய பேத்துக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி வேணால் பிடிக்கலாம். பட் ஆனால் பாஸ்மதி அரிசி நிறைய பேர்த்து பிடிக்காது. ஆனால் நீங்கள் பாஸ்மதி பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டா கூட உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தரமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் தான் சொல்லணும். நம்ம சொன்ன மேட்ரு இது தான். பிரெட் அல்வா, இது ஏதோ உனக்கு பார்க்க கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஏனே தெரில. சரி சாப்பிட்ருவோமா? உழைவாயில் போட்டங்க கொஞ்சம் அப்படியே நெய் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஃபுல்லாக நெய்யாக இருக்குங்க. டேஸ்ட் வர்த்து தான். கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ. பிரியாணி அவ்வளோ கொடுத்தாங்க. பட் ஆனால் பிரெட் அல்வா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ரைத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பிரியாணிக்கு இத்தனோண்டு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு அது ஒன்று மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் பிரியாணி குவான்டிட்டி செம்மையாக வச்சுருந்தாங்க. குவான்டிட்டி நிறையா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரைத்தா மட்டும்தான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ரைத்தா தான் பெரிய மேட்டராகவே ஒரு மதிக்கிற விஷயமாக இருக்கும். ஸோ அது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ட்ராபேக்காக தான் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா வில் ட்ரை.
பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டில் மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா பட்டு போதும், நம்ம வீடியோ அப்படியே பறக்க விட்டுடலாங்க வீடியோவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்போ நான் வரட்டா.